குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அனைவரும் எதிர்பார்த்துருந்த குரூப் டூ இன்ட்ரி போஸ்ட் எக்ஸாம் நாளைக்கு நடக்கப்போகுது. நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமை டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்ட்டு சில டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ், இந்த 100 கொஸ்டினை நீங்கள் அதிகபட்சமாக 55 நிமிஷத்துக்கு தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த 100 கொஸ்டினை ஆன்சர் பண்ணிவிட்டு அப்படியே 100 கொஸ்டினுமே ஷேர் பண்ணிடுங்க, முடிஞ்ச உடனே ஷேர் பண்ணிடுங்க. ஒவ்வொரு கொஸ்டினாக ஷேர் பண்ணாங்க, 100 முடிஞ்சு மொத்தமாக ஷேர் பண்ணுங்கள், இல்லாட்டி 50-50 ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொன்றா ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து டைம் ஆகிட்டுருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 25 மேக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். இந்த 25 மேக்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மேக்ஸ் கொஸ்டின் வந்து ஒரு நிமிஷத்தில் போடலாம், மீதி ஒரு 4 மேக்ஸ் கொஸ்டின் ஒரு 3 நிமிஷத்தில் போடலாம், மீதி உள்ள மேக்ஸ் கொஸ்டின் 5 நிமிஷத்தில் போகிற மாதிரி இருக்கும். சில கொஸ்டின் 5 நிமிஷம் தாண்டுற மாதிரி இருக்கும், உங்கள் லெவலுக்கு 5 நிமிஷம் தாண்டுற மாதிரி இருக்கும், அதுவும் 3 நிமிஷத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு கொஸ்டினை வந்து மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க, அதை நம்ம டைம் இருந்தால் அடுத்து பண்ணிக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச டைம் 45 நிமிஷம் தான் எடுத்துக்கணும். 45 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உடனே அதை கட் பண்ணிட்டு அடுத்த ஸ்கிப் ஜென்ரல் நாலேஜுக்கு போயிருங்க. ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து குரூப் டூ இன்ட்ரி போஸ்டில் டைரெக்டாக இருக்காது, எல்லாமே இன்டைரக்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 4 ஆப்ஷனை பாருங்கள், எடுத்தோடனே ஒரு ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் டிக் பண்ணிடாதே. குரூப் 4 எக்ஸாம் மாதிரினா 4 டக்குன்னு சிங்கிள் ஆன்சராக இருக்காது, ஆன்சரை வந்து 4 ஆப்ஷன் நல்லா வாசிச்சுட்டு இந்த 4 ஆப்ஷனில் எது அக்யூரேட்டாக அதுக்கு இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ஆன்சர் தெரியலை அப்படின்னாலுமே கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 4 ஆப்ஷனை படித்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் ஒரு 2 ஆப்ஷன் அந்த கொஸ்டினுக்கு இர்ரிலவெண்ட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டு மீதி 2 ஏதாச்சும் ஒன்று போடலாம், உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து 50% அதிகமாக இருக்கும். இதே எனக்கு எதுவுமே தெரியல சும்மா 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப குறைவு தான், 25% தான். ஆனால் நீங்கள் 4 ஆப்ஷன் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனை கண்டிப்பாக நெக்லெக்ட் பண்ணிடலாம், அது வந்து அந்த கொஸ்டினுக்கு இர்ரிலவெண்ட்டாக இருக்கும். அந்த 75 ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்குமேவும் 25 கேள்வியாக நீங்கள் வந்து பிரித்து மார்க் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் ஷேர் பண்ணுறோன்ட்டு தப்பாக ஷேர் பண்ணிடுவாங்க, அதனால் 25 பிரித்தா வந்து ஷேர் பண்ணிடுங்க. கடைசி நேரத்தில் கடைசியில் 10 நிமிஷம் தான் இருக்குது, 20 கேள்வி ஆன்சர் பண்ணால் அந்த ஒரு ஆன்சர் பார்த்த உடனே ஷேர் பண்ணிட்டே வாங்க. கூடுமான வரைக்கும் ஷேர் பண்ணுறதுல தப்பு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். 12,000 பேர் எடுக்க போகிறாங்க, அதனால் எதுவும் கவலைப்படாமல் நிதானமாக ஆன்சர் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் மார்க்கு லாஸ்ட் மார்க்கு யாருமே கிடையாது, லாஸ்ட் மார்க் மட்டும் தான் அதில் முக்கியம். லாஸ்ட் மார்க்கை தவிர்த்து மித்த லாஸ்ட் மார்க் கீழே உள்ளவங்க எல்லாருமே ஃபெயிலு. லாஸ்ட் அந்த 12,000 பேருமே அதில் பாஸ், இதில் யார் ஃபஸ்ட்டு செகண்டு யாருமே கிடையாது. அதனால் நிதானமாக பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். இந்த குரூப் டூ இன்ட்ரிவியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிதானமாக பொறுமையாக ஆன்சர் பண்ணாலே பாதி மார்க் மேலே நம்ம கெயின் பண்ணிடலாம். அனைவருக்கும் நல்லா பரிசை எழுத வாழ்த்துக்கள், நன்றி.